வணக்கம் இன்றைய வளைகுடா பற்றிய சிலவும் முக்கியமான செய்திக்குறிப்புகளை பார்ப்போம் முதலாவது அமீரகத்தில் அறிவிக்கப்பட்ட பொதுமன்னிப்பு இதுவரையில் ஆயிரத்தி ஐநூறு இந்தியர்கள் பயன்படுத்தினர் கடந்த ஆகஸ்ட் முதலாம் திகதி அறிவித்த பொது அக்டோபர் முப்பத்தி ஓராம் திகதி அன்றுடன் முடிவருகின்றது குறிப்பிடத்தக்கது முதலாவது செய்தி அமீரகத்தில் பொதுமன்னிப்பு காலத்தை ஆயிரத்தி ஐநூறு இந்தியர்கள் மட்டுமே பயன்படுத்தி இருக்கின்றனர் இரண்டாவது அமீரகம் பற்றிய செய்தியாக காணப்படுகின்றது அமீரகத்தில் புகையிலை சம்பந்தப்பட்ட பொருட்கள் மீது வரி எய்ப்பு செய்வதை தடுக்க அந்த பொருட்கள் மீது டிஜிட்டல் ஸ்டாமிங் பதிவு முடிவு அடுத்த வருடம் முதல் நடைமுறையில் இருக்கின்றது அடுத்து சவுதி அரேபியா பற்றிய ஒரு செய்தியொன்றை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் செப்டம்பர் இருபத்தி மூன்று தேசிய தினத்தை முன்னிட்டு அங்குள்ள பல கடைகள் மற்றும் பல்பொருள் அங்காடி நிலையங்கள் அதிரடி சலுகைகள் அளி அறிவித்திருக்கின்றன இப்படி சலுகைகள் அறிவிப்பு சவுதி அரேபியா வர்த்தகத்துறையின் அனுமதி பெற்று மட்டுமே அறிவிக்க வேண்டுமென்று போலியான சலுகைகள் பற்றிய விளம்பரங்கள் செய்யும் நிறுவனத்துக்கு பத்து லட்சம் ரியால் பிள்ளை விதிக்கப்படும் என்று அந்த செய்திகள் தொடர்ந்து போகின்றன இன்னும் ஒரு செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது பற்றிய பற்றியொரு செய்தியாக காணப்படுகின்றது பூமியின் மிக பாதுகாப்பான நகரமாக அபுதாபி தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது அபுதாபி பூமியின் மிகவும் பாதுகாப்பான நகரமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது அபுதாபி அடுத்து குவைத்தை பற்றிய ஒரு செய்தியாக காணப்படுகின்றது ஏற்கனவே இந்த செய்தியை நாங்கள் தந்திருந்தோம் குவைத்தில் பிச்சை எடுக்கும் வெளிநாட்டு நபர்கள் எந்த சலுகையுமின்றி தொழிலாளர்கள் சட்டத்தை மீறிய குற்றத்திற்காக நாடு கடத்தப்படுவார்கள் இதற்கான சோதனை குவைத் முழுவதும் நடைபெறும் அதிகாரி தகவல் குவைத்தில் பிச்சி எடுப்பது தடை செய்யப்பட்ட ஒன்றாக காணப்படுகின்றது அவர்கள் கம்பெனியில் வேறு ஏதாவது கம்பெனியில் வேலை செய்திருந்தால் கம்பெனிக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்க காத்திருக்கின்றார்கள் இன்னும் ஒரு குவைத்தை பற்றி ஒரு செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது குவைத்தில் தீ விபத்து உள்ளிட்ட நேரத்தில் பயன்படுத்தும் அடிப்படையில் வசதிகள் செய்யாத கடைகள் மற்றும் அலுவலகங்கள் மூடி சீல் வைக்கப்படும் இந்த சம்பவம் நேற்றடைந்த சோதனையில் பல கடைகள் மற்றும் குடோன் உள்ளிட்டவை எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்கு கெடுவித்து எச்சரிக்கை நோட்டீஸ் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஒரு அமீரகத்தில் இருந்து கிடைக்கப்பட்ட இன்னும் ஒரு செய்தி ஒன்றை பார்ப்போம் அமீரகத்தில் அமீரகத்தில் உள்ள பொது மன்னிப்பு மையத்தை இந்திய தூதரக தலைமை அதிகாரி பிபுல் பார்வையிட்டார் பின்னர் பத்திரிகையாளர் சந்திப்பில் பிபில் குறிப்பிடும்போது அமீரகத்தில் உள்ள சட்டத்திற்கு புறம்பாக தங்கியுள்ள இந்தியர்கள் அனைவரும் இந்த பொது மன்னிப்பை பயன்படுத்த வேண்டுமென்று வேண்டுகோளும் விடுத்திருக்கின்றார் அடுத்து சவுதி அரேபியா பற்றிய ஒரு செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது தொழிலாளர்களில் தொழில் சம்பந்தமான பிரச்சினைக்கு காண தனி நீதிமன்றங்கள் சவுதியின் ரியாத் ஜித்தா தமாம் மக்கா மற்றும் மதீனா உள்ளிட்ட இடங்களில் வரும் நவம்பர் முதல் துவங்குகின்றது சவுதி அரேபியாவின் மற்ற நகரங்களில் பொது மன்னிப்பு நீதிமன்றத்தில் தொழிலாளர்கள் வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சினையை தனிப்பிரிவு துவங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது சவுதியின் மற்ற நகரங்களில் பொது நீதிமன்றத்தில் தொழிலாளர்கள் வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சினைக்கு தனிப்பிரிவு துவங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது சவுதி அரேபியாவில் சவுதி அரேபியா பற்றிய இன்னொரு செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது சவுதியில் வீட்டு வாடகை பெரும் சரிவை சந்தித்து வருகின்றது என்று புள்ளி விபர கணக்குகள் தெரிவிக்கின்றன அப்படியா இன்னும் ஒரு சவுதி அரேபியா பற்றிய செய்தியாக காணப்படுகின்றது சவுதி அரேபியா மீது ஹெமான் கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்திய வண்ணமே இருக்கின்றார்கள் அங்கிருக்க நண்பர்கள் அறிவீர்கள் தொடர் தேர்ச்சியாக ஏமன் கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதன் சில பாகங்கள் அசீர் பகுதியில் உள்ள சில வீடுகள் மற்றும் ஒரு மசூதியின் மீது வீழ்ந்தது என்று தெரிவிக்கப்படுகின்றது இதில் உயிர் சேதங்கள் ஏதும் இதுவரை வெளியிடப்படவில்லை இன்று நாங்கள் பார்த்த விடயம் அமீரகம் சவுதி அரேபியா மற்றும் குவைத் போன்ற நாடுகளில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்திக்குறிப்புகளை தந்துவிட்டோம் வளைகுடா பிரதேசங்களில் இடம்பெறும் முக்கியமான செய்திக்குறிப்புகள் ஏதாவது இருந்தால் எமக்கு எமது தொலைபேசி இலக்கத்துக்கு அனுப்பி வையுங்கள் அனைத்து நண்பர்களும் பார்க்கும்படியாக இருக்கும் ஏதாவது செய்திகள் தகவல்கள் ஏதாவது இருந்தால் இந்த தகவல் யாவும் குவை தமிழ் பசங்க ஃபேஸ்புக் லைக் பேஜிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல் அவர்களுடைய சேவைகள் தொடர வாழ்த்துகின்றோம் நன்றி மீண்டும் இன்னமொரு సెక్కురిప సందిపోం నన్సి